8500 ரூபாய்க்கு அவங்க ரேஞ்சுக்கு ஓப்போ வந்து ஒரு பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இந்த ஓப்போ A1K வாட்டர் ட்ராப் நாச்சோடி இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 4000 mAh பேட்டரியுடன் இது வருது. இந்த ஃபோனோட அன்பாக்சிங், அறிமுக பார்வை மற்றும் கேமரா சாம்பிள்ஸ் இந்த பதிவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் இந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க. இனி வரக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். பாக்ஸுக்குள்ள பின், யூசர் மேனுவல், டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ், A1K ஸ்மார்ட் ஃபோன், எங்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியன்ட், இது வந்து ரெட் கலர்லேயும் கிடைக்குது, 10 வாட்ஸ் சார்ஜர், மைக்ரோ USB கேபிள். இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, ஆனால் ஃபேஸ் அன்லாக் இருக்குது. 8.4 mm திக்னஸ், 170 கிராம் வெயிட், பிளாஸ்டிக் பாடி தான். பின்பக்கம் வந்து சிங்கிள் கேமரா, LED ஃப்ளாஷ், ஓப்போவோட பிராண்டிங். கீழே வந்து ஆடியோ ஜாக், மைக், மைக்ரோ USB போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன், லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 SIM மற்றும் டெடிக்கேட்டட் மைக்ரோ SD கார்டு போடலாம். டுவல் வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது. ஒரு ஃபேன்சி டிசைன்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஒரு டிசைன் இது. 6.1 inch IPS LCD டிஸ்பிளே, HD+ ரெசொலியூஷன், வாட்டர் ட்ராப் நாச்சோடி வருது, கொரில்லா 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து நைட் ஷீல்ட் செட்டிங்ஸ், அதாவது ப்ளூ லைட் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மற்றும் இன்வெர்டட் பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நாச் ஹைட் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் கிடையாது. டிஸ்பிளே குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே, பிரைட்னஸும் பரவாயில்லை, வியூயிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது, சூரிய வெளிச்சத்துலேயும் படிக்க ஸ்க்ரீன் நல்லா இருக்குது. ஆண்ட்ராய்ட் 5 பேஸ் பண்ணி ஓப்போவோட லேட்டஸ்ட் கலர் OS 6 இந்த ஃபோன் ரன் ஆகுது. நேவிகேஷன் ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அசிஸ்டிவ் பால்னு குவிக்காக நீங்கள் ஷார்ட்கட் அக்சஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர், ஸ்மார்ட் சைட் பார், ஜெஸ்டர் மோஷன் மூலமாக நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது சில ஆப்ஸை நீங்கள் குவிக்காக லான்ச் பண்ணலாம், ஸ்மார்ட் டிரைவிங், 3 finger screenshot, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபேஸ் ரிகக்னிஷன் வெளிச்சம் இருக்கும்போது பரவாயில்லாமல் ஒர்க் ஆகுது, சூப்பர் ஃபாஸ்ட்லாம் சொல்ல முடியாது ஆனால் ஒர்க் ஆகுது. தேவையான பேசிக் சென்சர்ஸ் இருக்குது, ஜைரோஸ்கோப் உட்பட. இந்த ஃபோனு வந்து ஹீலியோ P22 ப்ராசஸரில் பவர் ஆகுது. ரெட்மி 6, ரியல்மி C2, விவோ Y91, நோக்கியா 3.1 Plus, இந்த மாதிரி ஃபோன்களில் உள்ள சேம் ப்ராசஸர், ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் இது. 2GB ரேம் மற்றும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டெடிக்கேட்டட் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆஸ்பால்ட் 9 மாதிரியான ஹெவி கேம்ஸுக்கு உகந்த ஃபோன் இல்லை இது, ஆனால் கேஷுவல் கேம்ஸ் விளையாடலாம். ஒரு நார்மல் டாஸ்க்கு ஏற்ற ஒரு ஃபோன். சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், ப்ரௌசிங், யூடியூப்பில் வீடியோ பார்க்க, வாட்ஸ்அப், இதுக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வரும். ப்ளஸ் கேஷுவல் கேம்ஸ் நீங்கள் விளையாடலாம். FM ரேடியோ இருக்குது. 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து 720p ரெசொலியூஷன் இருக்குது, P22 ப்ராசர். இது வந்து பவர் வந்து அதிகமாக ரிக்குயர்மெண்ட் இருக்காது, ஸோ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இதில் எதிர்பார்க்கலாம். கேமராக்கு வருவோம். பின்பக்கம் வந்து 8 MP கேமரா, F2.2 அப்பர்ச்சர். செல்ஃபிக்காக வந்து ஃப்ரண்டில் வந்து 5 MP கேமரா. ஒரு சாதாரண பேசிக் கேமரா செட்டப் இது. பின்பக்கம் வந்து நீங்கள் 1080p வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். செல்ஃபி கேமரா மூலமாக நீங்கள் 720p நீங்கள் வீடியோ எடுக்கலாம். சில சாம்பிள்ஸ் பார்ப்போம். இதான் வந்து ஓப்போ A1K 8500 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து கேலக்சி A10, விவோ Y91, அப்புறம் இருக்கவே இருக்குது ரெட்மி 7, ரியல்மி C3, ஏசஸோட ZenFone Max M2. இதை விட கொஞ்சம் பெட்டர் ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த ஃபோன்கள்லாம் கிடைக்குது. ஸோ இதான் வந்து கள நிலவரம். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் டெக்தம்பலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.